கேளுங்க ஜேம்ஸ். அன்னை மரியாளின் விண்ணேற்பு பைபிள் எங்கேயும் கிடையாது. கடைசியா மாதா வர்றது பார்த்தா பெந்திகோஸ் நாள்ல சீடர்களோடு இருக்கிறதுதான் அவர்கள். அதுக்கப்புறம் பைபிள்ல எதுவும் இல்லை. பட் வரலாற்று நம்மளுடைய திருச்சபை மரபுகள்ல விண்ணேற்பு அடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதோட விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அன்னை மரியாள் பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வருது. அன்னை மரியாளை குறித்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு அருகதை இருக்குதான் முதல்ல சொல்லி கேட்டுக்கலாமே. நம்மள அவங்கள பத்தி அப்படி ஒரு கேள்வி கேட்கறது கூட நமக்கு அருகதை இருக்கா? அந்த தகுதி இருக்கா நமக்கு? இந்த ஒரு அடிப்படையான கேள்வி இது. ஒரு 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 பிரிவினை சபை சகோதர சகோதரியா கூட இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், அன்னை மரியாளை குறித்து கேள்வி கேட்பதற்கு கூட எனக்கு அருகதையோ தகுதியோ இருக்குதா? அவங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்திருந்தால் இறைவனே அவரை தன் பாத்திரமாக தேர்ந்தெடுத்திருப்பார். அவரை குறித்து கேள்வி கேட்பதற்கும் கேள்வி எழுப்புவதற்கு கூட எனக்கு தகுதியோ அருகதையோ எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுப்பிட்டு நான் அடுத்த பதிலுக்குள்ள போறேன். முதல்ல அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைஞ்சாங்களா இல்லையான்றது இப்ப நான் பேசுறேன். முதல்ல பைபிள்ல தொடக்க நூல் 5:24 ஏனோக்குன்னு ஒருத்தர் இருப்பார், வச்சிருக்கீங்களா? தொடக்க நூல் 5:24 அவர் கடவுளோடு நடந்து சென்றார். யாரு? ஏனோக்கு. ஒரு மனுஷன் கடவுளோடு நடந்து சென்றார், பிறகு அவரை காணவில்லை. ஏனென்றால் கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்று விட்டார். யார? ஏனோக்கு. ஏனோக்கு விண்ணகத்துக்கு ஆண்டவர். அடுத்தது எலியா. 2 Kings 2:11 இல்லையா, நடந்துட்டு இருக்க எலியாவும் எலிசாவும் நடந்துட்டே இருக்கிறாங்க. விண்ணகத்திலிருந்து ஒரு நெருப்பு ரதம் வருது. அவர் அப்படியே அந்த காற்றுல விண்ணகத்துக்கு ஆண்டவர் யார் எடுத்துட்டு போயிட்டாரு? எலியாவை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கரெக்டுங்களா? நான் 2வது எடுத்துக்காட்டு சொன்னேன். 3வது எடுத்துக்காட்டு லூக்கா 23:43. லூக்கா 23:43. இயேசு மேல நம்பிக்கையோடு பதில் சொல்கிற ஒரு நல்ல கள்ளன், நல்ல கள்வன். அங்க ஒரு திருடன் இருக்கான், நல்ல திருடன். அவன் பேர் வேற என்னது? நல்ல திருடன். நம்பிக்கையோடு ஒரே ஒரு நாள், அன்னைக்குதான் அவ்வளவு நாள் அவன் அக்கிரம அநியாயம் எல்லாம் பண்ணிட்டான், ஆனா கடைசி நேரத்துல இயேசு மேல நம்பிக்கையோடு ஒரு நல்ல பதில சொல்றான். இயேசு அந்த ஒரே ஒரு நம்பிக்கையான தருடத்திற்காக அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? அந்த 43வது வசனத்துல என்ன போறது? நான் உறுதியாக சொல்கிறேன். இயேசு எப்படி சொல்றாரு அவங்க கிட்ட? நான் உறுதியாக சொல்கிறேன், இன்றே நீ என்னோடு விண்ணகத்தில் இருப்பாய். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஏனோக்கை ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார், எலியாவை ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார், காலம் முழுவதும் பாவம் பாவத்தில் இருந்த ஒரு திருடன் கடைசி நேரத்தில் மனம் மாறி இயேசுவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டதற்காக இயேசு கொடுத்த உறுதிமொழி, இன்றே நீ வான் வீட்டில் இருப்பாய்ன்னு சொல்லிட்டாரு. என்னங்க அன்னை மரியாளுக்கு மட்டும் சொர்க்கத்துக்கு எல்லாம் போயிருக்க முடியாதுங்க. அது எப்படிங்க போவாங்க அவங்க? அது எப்படிங்க போவாங்க? மோசமானவங்க அவங்க. எவ்வளவு மோசமானவங்க! ஆண்டவரே தேர்ந்தெடுத்தவராச்சே மரியாள், எவ்வளவு மோசமானவங்க! அவங்கள எப்படிங்க விண்ணகத்துக்கு எடுத்துருப்பார் ஆண்டவர்? அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு தானே ஏறி சென்றாலும் கூட நம்மளுடைய டாக்டர் இல்லை, நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை அப்படியே பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு ஏறி சென்றாலும் எடுத்து போல, அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு போட்டிருக்கு. அன்னை மரியாளுக்கு அந்த பவர் இல்லைதான், ஆனா அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆண்டவரால. ஏனோக்கு எடுத்துக்கொண்ட இறைவன், எலியாவை எடுத்துக்கொண்ட இறைவன், நல்ல திருடனை எடுத்துக்கொண்ட இறைவன், தன் தாயை இந்த உலகத்திலே பாத்திரமாக தேர்ந்தெடுத்த தன் தாயை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று யாராவது சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் நீங்க நினைக்கிறீங்களா? இது கடவுளுக்கு விரோதமான ஒரு வார்த்தை இல்லையா? முதல்ல இருந்தாலும் நான் பைபிள்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேங்க. இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை கேள்வி. ஏன்னா இந்த ஜனங்கள் எவ்வளவு அறிவீனமா, அன்னை மரியாதை குறித்து கூட நான் கேள்வி கேட்கலான்ற ஒரு தகுதி. ஏன்னா நம்ம ரொம்ப புனித வாழ்க்கை வாழ்றோம். நம்மளை விட்டா நம்மள மாதிரி புனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு புனிதமா நம்ம வாழ்றோம். எந்த அளவுக்கு புனிதர்கள்னா அன்னை மரியாதை விட புனிதத்துல இருக்கிறோம். அதனால அன்னை மரியாதை கேள்வி கேட்கிறோம். என்ன பண்றதுங்க, ஆண்டவர் நம்மளை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பரவாயில்ல. நான் வந்து பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். திருவெளிப்பாடு 11:19 சீக்கிரடுங்க. அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருக்காங்கன்றது ஒரு பதில். திருவெளிப்பாடு 11:19 சீக்கிரம் யாராவது வாசிங்க. அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. ஓகே. அந்த கோவிலில் உடன்படிக்கை வேலை காணப்பட்டது. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலுக்குள்ள என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை வேலை. உடன்படிக்கை வேலை இருந்துச்சு. எதுங்க கோவில்? கோவில்னு அப்போ யோவான் எதை எழுதுறாரு? பதில் அங்கே இருக்கு. திருவெளிப்பாடு 21:22 பதில் அங்கே இருக்கு. அதே புத்தகத்திலே இருக்கு. திருவெளிப்பாடு 21:22 நகரத்தில் கோவில் காணப்படவில்லை. கோவில்லாம் ஒண்ணு இல்ல. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில்.
சோ கோவில் யாருன்னு சொல்ற இயேசுதான் அந்த கோவில்ன்றாங்க. முதல்ல என்ன சொல்றாரு, திருவெளிப்பாடு நம்ம யோவான் தான் எழுதுறாரு திருவெளிப்பாடை, ஒரு ஜெயில பாத்மோஸ்ங்கிற ஒரு சிறையில உட்காந்து எழுதுறாரு இல்லையா. விண்ணகத்திலே ஒரு கோவில் ஒன்று காணப்படுகிறது அப்படின்னு எழுதுறாரு. அதுல 21வது அதிகாரத்துல என்ன எழுதுறாரு, அந்த கோவில் வேற யாரு இல்ல, இயேசுதான் அந்த கோவில்னு சொன்னாரு. சொல்லிட்டாரா? அப்ப அந்த கோவிலுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, என்னது அது? உடன்படிக்கை பேழை. அப்ப அந்த கோயில் இருந்த உடன்படிக்கை பேழை யாருங்க? கோயில் இயேசு கிறிஸ்து என்றால் யோவான் 2:21 வாசிங்க. ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். ஓகே, தன் உடலை தான் கோவில் ஆண்டவர் சொல்றார். உடலைத்தான் கோவில் என்று சொன்னார் என்றால் அந்த உடலை தாங்கிய பேழை அன்னை மரியாள். தன் உடலைத்தான் ஆண்டவர் கோவில்னு சொன்னாருன்னா அந்த உடலை தாங்கிய பேழை யாரு? விண்ணகத்தில் கோவில் திறக்கப்பட்டது, கோவிலுக்குள் யார பாத்தீங்க? பேழையை கண்டீர்கள். இது ஒரு ரெஃபரன்ஸ், இது தியாலஜிக்கெல்லாம் படிக்கணும். அவர் சும்மா சொல்லல, கோயில்னா அது வெறும் கோயில் இல்ல, அது இயேசுதான் அந்த கோயில்னு சொல்லிட்டாரு. அப்ப உள்ள இருந்த பேழை யாருன்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. பேழை யாரு இல்ல, தன்னுடைய உடலை அவர் கோவில் என்று சொல்லும் பொழுது அந்த உடலை தாங்கிய அன்னை மரியாள் தான் உயிருள்ள உடன்படிக்கை பேழை. இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு, 2 சாமுவேல் 6 அதிகாரம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அன்னை எப்படி அந்த காலத்துல வந்து உடன்படிக்கை பேழை எடுத்துட்டு போகும்போது ஒருத்தன் தெரியாம அந்த பேழையை தொட்டுடுறான் இல்லையா, அவன் செத்து விழுகிறான். ஏனென்றால் லேவியர்கள் மட்டுமே தொட வேண்டிய பேழை, பரிசுத்தமான பேழை. அந்த பேழைக்குள்ள ஆரோன் கோல் இருந்தது, மண்ணா இருந்தது. அந்த பேழைக்குள்ள 10 கட்டளைகளை தாங்கிய கல் இருந்தது. அதுக்கே அவ்வளவு வல்லமை, வல்லமை ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த பேழையில இறங்கி இருந்தது. உள்ள இருந்தது என்ன? கோல், கல், ஒரு பானையில மண்ணா. கடவுள் யாவே அது உள்ள உட்கார்ந்து இல்ல, பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம் அதுல இருந்துச்சு. கரெக்டுங்களா? அன்னை மரியாளுக்குள்ள கல் இல்ல, கோல் இல்ல, மண்ணா இல்ல. அன்னை மரியாளினுடைய உடலுக்குள்ள யார் இருந்தா? ஆண்டவருடைய முழு பிரசன்னம் இல்லையா. அதனால அவங்க உடன்படிக்கை பேழைன்னு சொல்றோம். எப்படி அந்த காலத்துல அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி ராஜா தாவீது ராஜா நிர்வாணமா டான்ஸ் ஆடினாரோ அதே போல அன்னை மரியாள் எலிசபெத் அம்மா வீட்டுக்குள்ள போன உடனே பைபிள்ல போட்டிருக்கு, எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் இருந்த யாரு? திருமுழுக்கு யோவான் ஸ்நாபக அருளப்பர் நிர்வாணமா உள்ள என்ன பண்ணாரா? எப்படி போட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல? பேருவகையாள் துள்ளினார், பேருவகையாள் துள்ளினார். உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள் இல்லையா. ஆகை உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள் விண்ணகத்துல ஆண்டவரோடு வீற்று இருக்கிறாங்க. ஒரு நல்ல கல்வனுக்கு இடம் கொடுத்த இறைவன், எலியா ஏனோக்குக்கு உடனடியாக விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொண்ட இறைவன் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்னை மரியாளை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லவில்லை என்று சொல்வதற்கு யாருக்காவது தகுதியும் அருகதையும் இருந்தால் தயவு செய்து அவர்கள் அடுத்த இயேசுவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லைன்னா முடியாது. அன்னை மரியாளை பத்தி பேசுற அளவுக்கு புனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அந்த புனிதத்திலேயே வாழட்டும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிப்போம். உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் நான் நிறைய சொல்ல, ஏன்னா நிறைய வச்சிருக்கிறேன், சும்மாலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான். திருப்பாடல்கள் ரெஃபரன்ஸ் இருக்கு, யோவான் 5:24 ரெஃபரன்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரெஃபரன்ஸ் இருக்கு. அன்னை மரியாள் என்ன சாதாரண ஆளா? ஏவாள் கிட்ட இருந்த சாபம் அன்னை மரியாள் கிட்ட கிடையாது. அந்த என்ன பாவம்? ஜென்ம பாவம். அன்னை மரியாள் கிட்ட அந்த பாவம் கிடையாது, ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தத்தை தாங்கினவங்க. ஜென்ம பாவம் இல்லாமல் அன்னை மரியாள் ஆண்டவர் பிறப்பெடுக்க வச்சாங்க இல்லையா. ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்த அந்த தாயை ஆண்டவர் விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு யாரு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? என்ன தகுதி இருக்கு நமக்கு சொல்றதுக்கு? உடன்படிக்கை பிழைய கண்ணை மரியாள் விண்ணகத்தில் வெற்றிருக்கிறார், அவ்வளவுதான்.